பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு பிரச்சனை 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 பண பிரச்சனை. நிறைய பேருக்கு வந்து எப்படியாவது வாழ்க்கையில் பணம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து சுபிட்சமாக இருக்க முடியும், வசதியான வாழ்க்கை வாழ முடியும், பிரச்சனையிலிருந்து நம்ம வந்து கடந்து போக முடியும் அப்படின்னு நிறைய பேருடைய ப்ராசஸ்ஸு. இன்றைக்கி வந்து குரு பகவானுடைய நாள், ரெண்டாவது வந்து சாய்பாபானுடைய ப்ராசஸ்ஸு. இது சொல்லிக்கினப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுவீங்களே தெரியாது. உங்கள் பிரச்சனை உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, பணப்பிரச்சனை. பணப்பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன? கிரகங்களும் நமக்கு பால்ட்டாகும், நம்மளும் சரியில்லாமல் இருந்தால் தான் பணமே நமக்கு வந்து எப்பவுமே பிரச்சனையாக தான் இருக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சிலர் நினைக்கிறீங்க நான் எந்த வேலைக்கு போக மாட்டேன், நான் எங்கேயுமே வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டேன், பயிற்சி எடுக்க மாட்டேன், எனக்கு வீடு தேடி ஓடி வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. நீங்கள் பயிற்சி ஃபஸ்ட்டு முயற்சி எடுத்தாதான் அப்புறம் பயிற்சி பண்ணி ஃபாலோ பண்ணி ரொம்பவே வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். சுவாமி விவேகானந்தரை பற்றி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாகவே விவேகானந்தருடைய மடத்தை தவிர எல்லா மடமே வேறு விதமாக தான் ஃபாலோ பாயிடுச்சு. அந்த மடம் எல்லாமே உயிருடைய ப்ராசஸ்ஸு. நீங்கள் அமெரிக்காலாம் போய் பார்த்துருப்பீங்க, ஏன்னா இங்கே இருக்கிறவங்க ஒரு சிலர் பார்த்துருப்பாங்க, ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க. நரேந்திர மோடி அங்கே போகிறாரு, வரவேற்கிறதே வந்து சுவாமி விவேகானந்தருடைய சொற்பொழிவை வந்து இன்விடேஷனில் போட்டு வர வச்சாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் வந்து வைப்ரேஷன் இருக்கிற வார்த்தை, அது உயிருள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் எந்தளவுக்கு சொல்லி 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 பழகப்படுத்துறீங்களோ அந்தளவுக்கு ஒரு ப்ராசஸ் ஆகிடுங்க. நீங்கள் பாருங்கள், எப்பேற்பட்ட அரசியல்வாதியாக இருக்கட்டங்க, நீ யாராயிரு, நீ மோடியாயிரு, இல்லை நீங்கள் முதல்வராயிரு, கலைஞர் கூட விவேகானந்தருடைய வழியில் தான் ப்ராசஸ் ஆனது. அதே போல் வந்து நிறைய நீங்கள் தலைவரை பார்ப்பார், காந்திஜியெலாம் என்ன சொன்னார், அவருடைய வழி தான், அகிம்சையுடைய கொள்கை எல்லாமே அவருடைய வார்த்தை தான். அதே போல் வந்து நேதாஜி, அதே அண்ணல் அம்பேத்கர், இப்படிலாம் எல்லாம் யாரெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய அரசியல்வாதியாக பார்க்குறீங்களோ எல்லாருடைய அரசியல்வாதியும் சுவாமி விவேகானந்தருடைய தாட்டை பின்பற்றி தான் பாலப்படுவாங்க. ஆனால் அரசியல் நாங்கள் என்ன வேணாலும் சொல்லுவோம், நாங்கள் வந்து எந்த என்னது திராவிடம் அப்படின் மாதிரி அதெல்லாம் உடன்பாடு இல்லை. பொய்யை சொல்லி வாழ்க்கை நடத்தக்கூடிய உண்மையை சொல்லி நீ மாட்டிக்கொள்வதே சிறந்தது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன் இந்த எபிசோடு வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஏமாற்ற வேலை தான். எங்கே பாரு, கமிஷன் இல்லாத எந்த ஒரு ப்ராசஸும் நடக்கலை. பாருங்கள் அரசியலுடைய வருமானம்லாம் பார்த்தீங்க, அரசியல்வாதி வராங்க, எலெக்ஷன் நிற்கிறாங்க, கோடி கோடியாக செலவு பண்ணுறாங்க, பார்த்தா அவங்களுடைய சொத்து மதிப்பு பாருங்கள், 5 வருஷத்தில் பரம்பரைக்கும் சொத்து சேர்த்துறாங்க. இது எல்லாமே கர்ம வேலை தான். எது சுகபாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு போட்டோம், எல்லாம் எங்கே வரும்போது நீங்கள் தங்கத்தில் குடித்தாலும் சரி, பார்த்தா ஒருத்தர் சொல்கிறார், நான் தங்கத்தில் வந்து டம்ளரில் பாலை குடிக்கிறேன், நான் வெள்ளி டம்ளரில் பாலை குடிக்கிறேன், நான் வெள்ளி கட்டில் தான் படுக்கிறேன், தங்க கட்டில் தான் படுக்கிறேன், எந்த கட்டில் படுத்தாலும் நீ செத்த பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய சாம்பல் எல்லாமே மண் சட்டியில் தான் ப்ராசஸ் ஆகும். இதுதான் உலக ரீதி. வாழ்க்கையில் நம்ம சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல எண்ணத்தோடு இருங்க, நல்ல செயலில் ஃபாலோ பண்ணுங்க, ரொம்பவே சக்ஸஸ் ஆகிடும். ஒரு சிலர் வந்து என்ன நிறைய பேர் தொடர்பு கொள்கிறாங்க, நிறைய பரிகாரம்லாம் ப்ராசஸ் பண்ணின்னு போகிறாங்க. அவங்க வந்து சொல்கிற காரணம் என்னென்னா, நான் நல்லாவே இருந்தேன், என் வாழ்க்கை வந்து சரிஞ்சிடுச்சு, கொடுத்த கடன் என்னால் திரும்பி வாங்க முடியல, அதே போல் கடன் கேட்டாவே எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, நான் நல்லாவே சம்பாதிக்கிறேன், என் பணம் எல்லாமே விரைவாகுது, பணம் வந்து தேக்கி வைக்க முடியல, பணத்தை சேர்த்து வைக்க முடியல அப்படின் மாதிரி. பேலன்ஸ் லைஃப்லேயும் பேலன்ஸ் இருந்தால் தான் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். நீங்கள் வச்சிருக்கிற அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்தால் தான் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். இது ரெண்டு விதமே பேலன்ஸ் பக்கா. இதை எப்படி சரி செய்யணும், முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். அரசன் இலை ஆண்டியையும் அரசனாக்கும், ஆண்டியையும் அரசனாக்கும். அப்படின்னா என்ன, ஏழை கூட பணக்காரனாக்க வைக்கும். என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இலைய சந்தனம், பியூர் சந்தனம், சந்தன கட்டிலையும் இழைங்க. இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கிறேன்,
எனக்கு அங்கே வந்து சந்தன பிள்ளை தான் கிடைக்கும், பரவாயில்ல நல்லா சந்தனத்தை தடவிட்டு லாபம் அப்படின்னு நல்லா விநாயகரை மனசார நினச்சி லாபம் போட்டுட்டு அது மேலே உங்களால் எவ்வளோ ரூபாய் விற்க முடியுமோ 100 ரூபாய் விற்கலாம், 50 ரூபாய் விற்கலாம், 10 ரூபாய் விற்கலாம், ஏன்னா எதனா வைங்க, ஆனால் ரூபாய் காயின் வச்சுட்டு பச்சை கற்பூரம் அப்படி வைங்க. இதுவே பெரிய ஒரு ப்ராசஸை வந்து ப்ராசஸ் பண்ணும் வச்சுட்டு கையில் நல்லா, ஏன்னா பிரபஞ்ச ரகசியமே நமக்கு ரெண்டு கை தான், ஆண்டனா மாதிரி எல்லாவுடைய நல்ல சக்தி கெட்ட சக்தி எல்லாமே இழுத்து உங்கள் பாடிக்குள்ளே வந்து ப்ராசஸ் ஆகிட்டு நீ நல்லவனாகிறதும் நீங்கள் கெட்டவனாகிறதும் நீங்கள் ஓகோன்னு இருக்கிறதும் நீங்கள் வந்து ரொம்ப சரிஞ்சு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான். நல்லா வந்து வச்சுட்டோடனே இது எல்லாமே வந்து உடற்கட்டு மாதிரி ஒரு ப்ராசஸ் ஆகும். உடற்கட்டு மந்திரமும் சொல்ல தேவையில்லை, தந்திரமும் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு என்ன தெரியுமோ குலதெய்வமா அதையே மனசார நினைங்க. உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் நினைக்கக்கூடாதா, உங்களுக்காக ஒரு கால் மணி நேரம் நினைக்கக்கூடாதா, இறைவா என் வாழ்க்கை மாற வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும், எனக்கு பணப்பிரச்சனை தீர்க்க வேண்டும், இறைவா நன்றி 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 நன்றி, இறைவா என்னுடைய பணப்பிரச்சனை தீர்த்ததற்காக நன்றி, நான் வசதியாக இருக்கிறேன், நான் வாழ்க்கையை சுகமாக அனுபவிக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு கடன் தொல்லையும் இல்லை, இறைவா என் மேல் கருணை வைத்ததற்காக நன்றி இறைவா நன்றி 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 நன்றி. இதை அப்படி வச்சிங்கன்னா ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகும். நீங்கள் சொல்ல 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 உங்கள் வார்த்தைக்கு வலிமை உண்டு. இதை ஞாபகம் வச்சு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வார்த்தையாகவே நீங்கள் கண்டிப்பாக ப்ராசஸ் ஆகிடுங்க. நல்ல விஷயமே ஒருத்தர் சொல்லினாங்க நல்லா தான் இருப்பாங்க, கெட்டதும் நல்லதும் கெட்டதும் நல்லதும் அப்படின்ற நம்மளும் ஒருத்தர் சொன்னாங்க. இந்து தர்மத்தில் முருகருக்கு 2 பொண்டாட்டி, சிவனுக்கு 2 பொண்டாட்டி, என்ன நீங்கள் படிச்சீங்கன்னே தெரில, என்ன விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னே தெரில, இப்படி உங்களுக்கு காமிச்சதுக்கு காரணம் என்னன்னா இன்பமும் துன்பமும் இருக்குது, லைஃப்னா இன்பமும் துன்பமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சொல்லாமல் சிம்பாலிக்காக 2 பேர் வச்சாங்க. நம்மால் என்ன பண்ணிட்டாங்க, அவர் கடவுளே 2 மனைவி இருக்கும்போது நம்ம என்னத்துக்கு 5-6 மனைவி கட்டலாமே அப்படின்னு மாதிரி. இது தர்மம் இல்லை, வாழ்க்கையில் வந்து இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு மாதிரி அந்த காலகட்டத்திலே வந்து பெரியவங்க ஆண்டு அனுபவிச்சு ப்ராசஸில் தான் நீங்கள் வந்து எந்த ஒரு விக்கிரக சிலை எடுத்தாலும் ஃபாலோ போகும். இதை நம்ம வந்து கான்செப்டில் ஏற்றிக்கவே மாட்டேன்றோம், என்னென்னவோ நினைக்கிறோம், சப்ஜெக்டுக்கு வருவோம். இதை சந்தனத்தில் வந்து தடவிட்டு லாபம்னு எழுதிட்டு ரூபா நோட்டு பச்சை கற்பூரம் நல்லாவே பச்சை கற்பூரத்தை வைங்க. எந்த எந்த வீட்டில் வந்து பச்சை கற்பூரம் வந்து பீரோவிலையும் பணப்பெட்டிலையும் நகைப்பெட்டிலையும் அந்த ப்ராசஸ் வந்து துணி இடத்துல வச்சுன்னா அங்கே அந்த இடமே அந்த எண்ணெய் பொருள் மேலே வைக்கிறீங்களோ அந்த பொருள் வெடியாது, அப்படியே பெருகி கொள்ளுதான், அப்படியே வந்து 4 புடவை 40 புடவை ஆகும். அவ்வளோ வந்து ஈர்ப்பு சக்தி உள்ளது தான் இதனுடைய ரகசியம். இது எப்போ வைக்கணும், எவ்வளோ வைக்கலாமே. இன்னைக்கு வந்து என்னென்னா குரு பகவானுடைய ப்ராசஸ்ஸு, கிரகத்திலே குரு பகவானுடைய ஆசிர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க அனைத்து பிரச்சனையும் சரி செய்து ரொம்ப ரொம்பவே சக்ஸஸ் ஆக்கும். நான் குரு பகவானை பற்றி ஒரு எபிசோடு போட்டேன், அது வந்து லைஃப் சக்ஸஸ்னுடைய ப்ரோக்ராம் பார்க்குறவங்க எல்லாமே வந்து சக்ஸஸாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க நான் ஃபீட்பேக்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். மனசார வேண்டுங்க, ரொம்பவே சக்ஸஸ் ஆகும், சூப்பராக இருப்பீங்க, சுபிச்சமாக இருப்பீங்க, சக்ஸஸாக இருப்பீங்க. இது என்ன செய்யணும்னா அதை வச்சு எழுதுறது, ஒன்று பூஜை ரூமில் வைக்கலாம், பணம் வைக்கும் பெட்டகம் பீரோ இருக்கலாம். ஒரு சிலர்லாம் வந்து என்ன பண்ணணும்னா தேக்கு மரத்துலேயே வந்து பணம் பட்டு வச்சுருங்க, வெள்ளியுடைய இதில் வந்து பணம் போடுறவங்களுடைய பெட்டி வச்சுருக்கிறாங்க அது உள்ளேயே வைக்கலாம். இது வாரம் வாரம் மாற்றினா போதும், வாரம் வாரம் இதேமாரி வந்து ஃபாலோ பண்ணால் போதும். என்ன மெட்டீரியல் நமக்கு நமக்கு வந்து தேவையான மெட்டீரியல் போயிட்டு இது வந்து ஏன்னா விநாயகருடைய ப்ராசஸ்ஸு, முதன்முதல் கடவுளுடைய ப்ராசஸ்ஸு, அதனால் நல்லா விநாயகரை வந்து நல்லா மனசார வேண்டிட்டு அப்புறமா உங்கள் குலதெய்வம் தெரிஞ்சால் வேண்டுங்க, இல்லை இது இஷ்ட தெய்வம் தெரிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். எப்பவுமே அழகாக வந்து நீங்கள் வடக்கு பார்த்து உட்காந்தாலும் சரி, உங்கள் பூஜை ரூமில் கிழக்கு பார்த்து உட்காந்தாலும் சரி, உட்காருங்க, உங்களுக்காக முயற்சி எடுங்க. பயிற்சி முயற்சி சக்ஸஸ், இந்த பயிற்சி படத்தை தான் லட்ச லட்சமாக ஃபாலோ பண்ணும். வெளிநாட்டெலாம் வெளிநாடு ஏன் நம்ம ஆளுங்களே வாழ்க்கையில் நீங்கள் வந்து வசதியாக வாழ வேண்டுமா, அப்படி ஒரு பேனர் அப்படி ஒரு விளம்பரம் அப்படியே போட்டு வாங்கினா அதுக்கு வந்து பீஸை கட்டிட்டு இதுக்கு வந்து ஒரு இந்த ட்ரிப்ஸு நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இந்த எழுத்து எழுதுங்க, உங்கள் நேமித்தை கொஞ்சம் மாற்றிக்கிங்க,
உங்க வீட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படின்னு ஒரு சொல்கிறதுக்கே பணம் கட்டினாதான். ஆனால் யூடியூப்ல ஃப்ரீயாக சொல்கிறோம், இது எத்தனை பேர் பார்த்து இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணி சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ண சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இது வச்சிங்கன்னா போதும், வாரம் வாரம் மாற்றணும். மானசீகமாக வேண்டுங்க, மனசார வேண்டுங்க. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. நான் இந்த எபிசோடை போட்ட காலத்திலிருந்து நிறைய பேர் வந்து எல்லாவுடைய மாவட்டத்திலிருந்து எல்லா இடத்துலேருந்து என்னை அப்படியே தொடர்பிலே இருக்கிறாங்க, என்னை வந்து சந்திக்கிறாங்க, என்னுடன் ஆலோசனை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சில பரிகாரத்தெலாம் வந்து ரைட்டு நாங்கள் செய்யட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின் மாதிரி வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி ரொம்ப ரொம்பவே சக்ஸஸ் ஆகுது. என்ன பிரச்சனை? பண பிரச்சனையாக சூப்பராக சக்ஸஸ் ஆகும். வேலை பிரச்சனையாக சக்ஸஸ் ஆகிடும். திருமண தடை, குடும்பத்தில் பிரச்சனையாக சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் எப்படி ஆகுது அப்படின்னா, நான் வந்து போட்ட பரிகாரத்தால் தான் ஓஹோன்னு இப்படி இல்லை, அப்படியெல்லாம் ஏமாத்துறவெல்லாம் இல்லைங்க. மனசு, மனசை வச்சு இந்த கால் மணி நேரத்தில் இந்த ப்ராசஸ் இப்படி பண்ணி ஆகணும், இதை செய்யணும், இதை ஃபாலோ பண்ணணும்னா அதாகவே நீங்கள் ஒன்றி ஃபாலோ பண்ண 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 எல்லாருடைய பிரச்சனையும் சரி செய்யப்படுகிறது. நம்மளால் என்ன நினைக்கிறாங்க, எடுத்த உடனே உடனே வச்சோடனேப்பா இறைவா நன்றி, எனக்கு பணத்தை வந்து அப்படியே வந்து வற்றாத பண உறவு தேவை தந்ததுக்காக நன்றி 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 சொல்லிட்டு அப்படியே வச்சுன்னா அப்படி வற்றாத பணம் அப்படி வச்சோமே யானாத்தானன் வந்து உள்நாக்களை பேசுறது வெளிநாக்களை பேசுறது அப்படி ஒரு கணக்கில் இருக்கிறாங்க. மனசார பேசுங்க. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. மனசை ஒன்று வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக சுபிச்சு மாடுங்க. நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பண பிரச்சனை தானே, சூப்பராக சக்ஸஸ் ஆகும். இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லை, கடனை அடைச்சிட்டேன், வீடை கட்டிட்டேன், நிலத்தை வாங்கிட்டேன், வேலைக்கு என் பசங்களை அனுப்பிச்சிட்டேன், நல்ல வேலைங்க, வேலை கையில் நல்ல வேலை கிடைச்சிதுங்க. ஏன்னா நல்ல வேலை செய்யும் அரசு நிலை, பச்சை கற்பூரம், பணம் வைக்கிறதுக்காகனா ஈர்ப்பு சக்திக்காக தான், உங்களுக்கு பணம் தானே வேணும், பணம் தேடி ஓடி உங்களை வந்து சேரும். அழகாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை நல்ல மஞ்சள் வந்து சாரி சந்தனம், சந்தனத்தை தடவிட்டு லாபம்னு எழுதிட்டு அதில் ரூபான விட்டு வைங்க, மேலே பச்சை கருத்தில் வைங்க. வச்சுட்டு இறைவா எனக்கு பணப்பிரச்சனை தீர்த்தற்காக நன்றி ஐயா, நானும் செல்வந்தராக இருக்கிறேன், நான் வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் நலமாக உள்ளேன், நான் சுகமாக உள்ளேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் கடத்தை அடைத்து விட்டேன், நான் வந்து நிறைய பேருக்கு வந்து பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒரு நல்ல பாசிட்டிவாக சொல்லிக்கினே சொல்ல 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 சொல்லிவிட்டு அப்படியே எடுத்துன்னு போயிட்டு பீரோவில் வைங்க, பூஜை ரூமில் வைங்க, மணி பர்ஸில் வைங்க. பணம் எங்கெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைக்கலாம், சூப்பராக இருக்கும். வாரம் ஒரு முறை மாற்றினாலே போதும், நீங்கள் வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருப்பீங்க. இந்த எபிசோடை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நல்லா இருக்கணும், நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க அவசியம். அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். கொடுங்கள் கொடுக்கப்படும், நீங்கள் அளக்கின்றபடி உங்களுக்கு அளக்கப்படும். எல்லா வல்ல இறைவனை வேண்டி இந்த எபிசோடை முடிக்கிறேன். அறிவோம் தத்தர். நமச்சிவாயம், நமச்சிவாயம், நமச்சிவாயம்.